திஷா மிஸ்ஸிங் கேஸ்ல ஒவ்வொரு விஷயமா நமக்கு தெரிய வந்துட்டு இருக்கு. இத பத்தி செய்தியாளர்களுக்கு காவல்துறை நமக்கு அளித்த பேட்டி. ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் அந்த பொண்ணை கடத்திருக்காங்க. ஸ்டேஷன் முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போன நவீன் தான் அந்த பொண்ணு திஷாவை கடத்திருக்கான். விக்டிமும் இறந்து போயிருப்பாங்கன்னு தான் நாங்க நினைக்கிறோம். பாடியை எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கோம். பாடி சீக்கிரமா கிடைச்சிரும். கிடைச்சதும் இந்த கேஸ் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஹலோ, என்ன மன்னிச்சிட அரவிந்த், எல்லாம் கேள்விப்பட்டேன், மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த நேரத்துல இப்படி கேக்குறது ரொம்ப தப்பாதான் இருக்கும். நீ ஒரு முறை வரணும். ஆல்ரெடி மீட்டிங் உனக்காக தான் நாங்க போஸ்ட்பான் பண்ணி வச்சிருக்கோம். உனக்கு இதுல பிரச்சனை இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு 1 hour வந்துட்டு போ. ஓகே சார், நான் வரேன். தேங்க்யூ அரவிந்த். கடந்த ஒரு வாரமா சென்சேஷனை கிரியேட் பண்ணிட்டு இருக்க திஷா கிட்னாப் கேஸ் இன்னும் மர்மமான நிலையிலேயே இருக்கு. கிட்னாப் பண்ண இடத்துல தான் நாம இப்ப எல்லாரும் இருக்கோம். கிட்னாப் எப்படி நடந்துச்சு, இங்க இவ்வளவு பேர் இருந்தோம், அவங்களை எப்படி கடத்தினாங்கிறத நாம இங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க, கிட்னாப் எப்படி நடந்துச்சு? அன்னைக்கு ஒரு 11 இருக்கும்னு நினைக்கிறேன், ஒருத்தர் பிளாக் கலர் கார்ல வந்தாரு. யாரை பார்க்க வந்தீங்கன்னு கேட்டேன். அவரு 1401 மதன் சாரை பார்க்க வந்தேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு தான் கீழே வந்தாரு. அவங்க ஏதாவது பேக் எடுத்துட்டு வந்தாங்களா? பேகெல்லாம் பார்க்கலிங்க, அப்போ நான் அயன் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. ஆனால் அவர் லிஃப்ட்லேருந்து வர்றதை மட்டும் பார்த்தேங்க. அவ்வளோதான் மேடம். எனக்கு ஐயா என்ன சொன்னீங்க, அவர் லிஃப்டில் வந்ததை நீங்கள் பார்த்தீங்களா? ஆமாங்க, நான் பார்த்தேன். இல்ல, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. மேல போனப்ப லிஃப்ட்ல போனான்னு சொன்னீங்க. ஆமாங்க சார். கீழே வந்தப்ப லிஃப்ட்ல தான் அவன் வந்தானா? ஆமா சார், லிஃப்ட்ல தான் வந்தாரு.